ஓம் சாந்தி. 6/10/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது இனிமையான தந்தை கூறுகின்றார். நமது இனிமையான தந்தை நம்முடைய வருங்காலத்திற்காக, நம்முடைய 21 பிறவிகளுக்காக நமக்காக இந்த ஞானத்தை தந்து நமக்கு சுகம் தருகின்றார். அதேபோல நாமும் தந்தைக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும். நாம் அனைவருமே சகோதர சகோதர உறவுகளாக, அன்பான புத்தி உள்ளவர்களாக நாம் அனைவருமே ஆக வேண்டும். ஒருபோதும் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை கூட நமக்கு வரவே கூடாது. அதாவது நாம் நம்முடைய கடமை என்ன என்பதை பற்றியும் இப்போது பார்ப்போம். நாம் பாபாவின் அறிவுரைகளை கேட்டு நாம் தூய்மையான வழியிலே நாம் நடக்க வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து சதா ரத்தினங்கள் தான் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து ஒருபோதும் சாதாரண கற்கள் போன்ற வார்த்தைகள் வெளிவரக்கூடாது. நாம் அனைவருமே தந்தையின் அறிவுரைகளை கேட்டு நாம் தூய்மையான வழியில் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். தங்களுக்குள் ஒருபோதும் ஒருவர் மற்ற ஒருவரை துன்புறுத்தவே கூடாது. நமக்கு கோபமும் வரக்கூடாது. இது அசுர மனிதர்களின் வேலைதான் கோபம் வரும். நாம் தூய்மையாக அன்பானவர்களாக, கோபம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய மனதில் யாருக்குமே துக்கம் தர வேண்டும் என்ற சிந்தனை கூட வரக்கூடாது. புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம் அனைத்தையும் நாம் சகித்து கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது பேசினால் சாந்தமாக நாம் இருக்க வேண்டும். தன் கையிலே சட்டத்தை எடுத்து கொள்ளக்கூடாது. அமைதி காக்க வேண்டும். நாம் அன்புக்கடலின் குழந்தைகளாக நாம் இருக்கின்றோம். ஞானம் மற்றும் அஞ்ஞான குழந்தைகளாகிய நமக்கு இப்போது ஞானம் உள்ளது. நாம் இப்போது ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அனைவருமே அன்பு குழந்தைகளாக இருக்க வேண்டும். நாம் தந்தையின் மகிமையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இரவு பகலுக்குள்ள வேறுபாடு இருக்கின்றது. அதாவது கலியுகத்தில் அனைவருமே கோபப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் போல இருக்காமல் நாம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்குமே கொடுக்க வேண்டும். நாம் ஒரே அன்பு தந்தையின் அன்பு குழந்தைகளாக இருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் ஞானக்கடல், அன்புக்கடல் அவருடைய குழந்தைகளாவோம். எனவே நாம் தந்தையின் ஞானத்தை கேட்டு நம்முடைய 21 பிறவிகளுக்கு நாம் சுகத்தை அடையப் போகின்றோம். அதேபோல் நாமும் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். நாம் நல்ல புத்தி உள்ளவர்களாக ஆக வேண்டும். அசுரர்களாக இருக்கக்கூடாது. நாம் யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. நாம் துக்கத்தை போக்கி சுகம் தரும் தந்தையின் குழந்தைகள். ஆகவே துக்கம் தருவதற்காகவே நாம் சிந்திக்க வேண்டும். அசுர சம்பிரதாயத்தினர்தான் துக்கம் கொடுப்பார்கள். நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர். எனவே அனைவருக்கும் நாம் சுகம் கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நன்மை ஏற்பட வேண்டும். நம்மால் அனைவருக்கும் நல்ல எண்ணங்கள் கொண்டு நாம் அனைவருக்குமே சேவை செய்ய வேண்டும். நல்ல அவசியம் நாம் கண்டிப்பாக நினைவு செய்ய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகும். நாம் அரைக்கல்ப காலமாகவே ஒருவர் மற்றொருவருக்கு துக்கம் கொடுத்தே வந்திருக்கின்றோம். ஒருவர் மற்றொருவரோடு சண்டையிட்டு கொண்டு தொந்தரவு கொடுத்து கொண்டே இவ்வளவு காலங்களாக இருந்துவிட்டோம். அவர்கள்தான் அசுர சம்பிரதாயத்தினர். எனவே நாம் இனிமேலும் அப்படி இல்லாமல் தந்தையின் வழியிலே நாம் தூய்மையாக ஆக வேண்டும். அனைவரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். மானம், அவமானம், குளிர்ச்சி, வெப்பம் அனைத்தையுமே நாம் சகித்து கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் நாம் சாந்தமாக இருக்க வேண்டும்.
அதற்காக இன்னும் இரண்டு வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என்று இருக்கக்கூடாது. யாரேனும் யாருக்காவது துக்கம் தருகிறார் என்றால் அவருக்கு பாபா புரிய வைப்பாரில்லையா? ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்ல முடியாது. சட்டத்தை தனது கையில் எடுத்துக்கொள்ளவும் கூடாது. ஏதேனும் பிரச்சனை என்றால் பாபாவிடம் வர வேண்டும். அரசாங்கத்தில் கூட விதிமுறை உள்ளது. யாரும் ஒருவர் மற்றொருவர் மீது அடிதடியில் ஈடுபடக்கூடாது. புகார் கொடுக்கலாம். சட்டத்தின்படி நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் வேலையாகும். நாமும் அரசாங்கத்திடம் வருகின்றோம். சட்டத்தை நாமே கையில் எடுக்கக்கூடாது. இதுவோ நம்முடைய அன்பான வீடு. அதனால் பாபா கூறுகின்றார், தினந்தோறும் கச்சேரி நடத்துங்கள். இதையும் புரிந்து கொள்ளவில்லை. சிவபாபா கட்டளையிடுகிறார் என்பதை பாபா சொல்லியிருக்கின்றார். மாயையின் வசமாகி எந்த ஒரு அசுர நடத்தையையும் நடந்துவிடக்கூடாது. தனது நடத்தையின் ரிஜிஸ்டர் வைக்க வேண்டும். பின்னால் நாம் வருத்தப்படுகிற மாதிரி எந்த ஒரு கர்மமும் செய்துவிடக்கூடாது. மிக மிக அன்போடும் பணிவோடும் சேவை செய்ய வேண்டும். இனிமையானவர்களாக நாம் ஆக வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து அசுர வார்த்தை எதையுமே வெளிப்படுத்தக்கூடாது. சகவாசத்தில் கவனம் வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானத்தை பார்ப்போம். நம்முடைய மனதில் எழும் எண்ணம் அல்லது உள்ளுணர்வு மூலமாக மிக மிக மேன்மையான அதிர்வலைகளை நல்ல நறுமணத்தை பரப்பக்கூடிய சிவசக்தி ரூபங்களாக நாம் இருந்து சேவை செய்ய வேண்டும். ஸ்லோகன்: சுகமளிக்கும் வள்ளல் மூலமாக சுகத்தின் களஞ்சியம் பிராப்தியாவது. இதுவே அவருடைய அன்பான அடையாளமாகும். அனைவரிடத்திலும் அன்புடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.